श्रीमान वेंकटनाचार्य कविता केसरी वेदांताचार्य वर्गो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्व्रति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान वित्राण नबद्ध दीर्घं दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் குரத்தாழ்வானுடைய வரதராஜத்திலே 84வது ஸ்லோகத்தை நாம் பார்க்க போகின்றோம். சரணவரணவாகியம் யோதிதா நபவதி பதசாபித்தி பூர்விகா இதி யதி தயனீயதா மையஹோ வரத தவ பவேத் சஹ ராணிமி. ஆழ்வானுடைய அனுபவங்களோ, ஆழ்வான் தேவப்பெருமானிடத்துல விஜ்ஞாபனம் பண்றதோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும், அந்யாதிருஷ்டமா இருக்கும், வேற எங்கேயும் பார்க்காத மாதிரி இது இருக்கும். இந்த ஸ்லோகத்துல ஒரு சாஸ்திரார்த்த விசேஷமான சாஸ்திரார்த்தத்தை சொல்ல போற, அதை நம்மளும் பார்க்க போறோம். மேலிருந்து வாரியா பார்த்தோம்னாக்க இதுக்கு ஒண்ணும் அப்படி ஒன்றும் பெரிய அர்த்தம் இருக்கிறதா தெரியாது. கொஞ்சம் சூக்ஷமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணி பார்த்தோம்னாக்க இதுல எவ்வளவு பெரிய சாஸ்திரார்த்தம் இருக்குன்றது தெரியும். இதுக்கு முன்ன ரெண்டு ஸ்லோகங்கள்னால தேவபெருமாள் திருவடி வாரத்தில் தான் சரணாகிதி பண்ணதை சொல்ற. இதுக்கு முன் ஸ்லோகம் அகிருத்தகம் சுகிருத்தகம் சுதுஷ்கிருத்தரம் சுபகுண லவலேச தேசாதிக அசுபகுண பரசிராவிருத வரதம் உருதயம் கதிந்த்வாம் விருணேனர். அந்த பேரருளாளுன்னு கதின்பாம் ருணே உன்னையே சரணமாக அடைந்தேன்னு சொல்ற, சரணமாக உரைக்கிறேன்னு சொல்லி இங்க சரணாகதி சொல்லப்படுகிறது. அதுக்கு மின் ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னாக்க இந்த 81வது ஸ்லோகத்துல விஷய விஷதர விரஜ வியாகுலே ஜனன மரண நக்ர சக்கராத்மதே அகதி அசரண வரத சரணமித்யஹந்த்வாம்ருணே. தேவபெருமாளே, அகதி அசரண, நான் வேற புகழ் இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், யாரும் என்னை ரட்சிக்கிறதுக்கு உண்மை தவிர வேற ஒருத்தரும் இல்லாத இருக்கிற நிலையில உன்னை நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி இந்த 2 ஸ்லோகங்கள்னால தேவபெருமாள் திருவடி வாரத்துல தாம் பண்ண சரணாகதிய சொன்னார். இப்ப இந்த சரணாகதிய மனப்பூர்வமா சொல்றார், அதாவது வெறும் வாயால சொல்ற வார்த்தையா இல்ல நிஜமாவே அகிஞ்சனோ நன்னிகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபுத்தேன்னு ஆளவந்தார் கதர்ற மாதிரி அகிஞ்சனஹா அனன்யகதிஹி இங்கேயும் அதே சப்தத்தை இங்கேயும் பிரயோகம் பண்ணிருக்கார் அகதிஹின்னெல்லாம். ஆகையால வேற ஒரு புகழ் இல்லாமல் புகழன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனு ஆழ்வார் அருளி செய்த மாதிரி இவர் சம்பூர்ணமாக எம்பெருமான் இடத்துல தேவப்பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிருக்கிறா. இல்ல இந்த வார்த்தை இது இதனுடைய அர்த்தம் எல்லாம் தெரியாது, வெறும் மேலிருந்த வாரியா எல்லாரும் சொல்றாளேன்ட்டு நானும் சொல்லியிருக்கேன், நீயே எனக்கு புகழ்ன்னு சொல்லி சொல்லிருக்கேன்னு சொல்றாரா என்று ஒரு கேள்வி வருது. இப்ப எப்படி இருந்தா என்ன நீ அனுகிரகிக்க? அடுத்த கேள்வி. அதுக்கு இந்த ஸ்லோகத்தினால பதில் சொல்ற அழ்வான். அழ்வானுடைய ஒரு வார்த்தையை பார்க்கணுங்களை
சரண வரண பாகியம் யோதிதான் நபவதி பதசா சித்தி பூர்விகா. ஹே வரத என்ன சொன்ன அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்வார். அந்த வரதா வரதா வரதான்னு சொல்றதுலயே ஒரு ஆசை வருது. ஆகையால வரதான்னு சொல்லி தேவப்பெருமாளை போட்டு ஒரு சம்போதனத்தோட சொல்ற. இயம் சரணவாக்கு யோதிதா யா யாதொன்னாக இருந்திருக்கிற இயம் இந்த சரணவாக்கு இருக்க, அதாவது நான் உன்னை சரணமாக அடைகிறேன்னு சொல்ற வார்த்தை. வரத ஒருதயம் கதின் துவாம் விரணே, உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் துவாம் சரணம் விரணே என்னெல்லாம் சொல்ற வார்த்தை இருந்திருக்க. இது வந்து சாபி இப்ப அடியன் என்னிடத்திலேருந்து வந்தது. ஈயம் சரண யா சரண வாக்கு ஈயம் உதிதா, உதிதான்னா தோன்றியது. என்னிடத்திலேருந்து இது வந்தது. இது வரச்சு நபவதி பதசா பிதி பூர்விகா, நபவதி பதசாபி தி பூர்விகா. சாபி இந்த உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொன்ன வார்த்தையும் கூட தி பூர்விகா நபவதி என்று சொல்றார். நல்ல அறிவோட நல்ல நினைவோட சொன்ன வார்த்தை இல்லை, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு விட்டு சொன்ன வார்த்தையை தவிர நல்ல ஞானத்தோட சொன்ன வார்த்தை இல்லை. இது என்ன ஒரு ஐயோன்னு பார்த்தான்னு சொல்லச்சே, இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துற வார்த்தை இது. பார்த்தி மயி தயனீயதா தவ எதி பவேது. இப்ப இவன் சொன்ன வார்த்தை இருந்திருக்க, சொன்ன வார்த்தை இதனுடைய அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு சொன்ன வார்த்தையா, தெரியாத சொன்ன வார்த்தையா, மனசுலேருந்து வந்த வார்த்தையா, இல்ல முதட்டளவுல வந்த வார்த்தையா என்பதெல்லாம் பராமரிசம் பண்ணாமல் நீ கணக்கு என் விஷயத்துல தய பண்ணியானாக்கா இதிமயி தயனீயதா தவ எதி பவேது. இந்த வார்த்தைய சொல்லிட்டான்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தயைய கணக்கு பண்ணிட்டேயானாக்கா தபஸ்திராணிமி அஹோ, இதுக்கே நீ அனுகிரகம் பண்ணிட்டேயானா நான் போயிச்சு போவேன், இல்லட்ட நான் போயிருக்கணும்ன்றது தெரியாது என்ன சொல்ற. இதுல சரணாகதியினுடைய ஒரு பாகம், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுல சரணாகதியினுடைய பாகம் என்ன, பெருமாளுக்கு சுபசித்தமாக இருந்திருக்கிற கிருபையினுடைய பாகம் என்ன, இது ரெண்ட பத்தி தான் இந்த இடத்துல விமர்சனம் பண்ணணும். அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ற ஆழ்வான் ரொம்ப சின்னதா சொல்லி பிடிச்சிட்டு போகுது. ஆனா இதுல இருக்கிற ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்க, அற்புதமான சாஸ்திரார்த்தங்கள் நிறைய இருக்கு இதுல வரைச்சு. இங்க சொல்லச்சு அதிமானசஸ்தவத்துல கடைசியில ரெண்டு ஸ்லோகங்கள் வரும், அந்த ஸ்லோகங்கள் ரெண்டுமே அற்புதமான ஸ்லோகங்கள். அதுல ஒரு ஸ்லோகம் சொல்றேன், 59வது ஸ்லோகத்துல சொல்ற அத்யாபி நாஸ்த்யுபரதைஹி த்ரிவிதாபசாராத் பாபஹ பரேன்னி பதிதோஸ்மி தமஸ்யபாரே யதாத்ருஷோஹமகதிஹி பவதோதயாயா பாத்ரம் துரிய சரணோ சரணம் ப்ரபத்யே. துரிய சரணோ சரணம் ப்ரபத்யே, உம்முடைய திரவடியே நான் சரணமாக அடைகிறேன். இதுதான் சொல்லி சொல்ற, உம்முடைய சரணம் திருவடியே நான் சரணம் பிரபத்தேன்னு இந்த சொன்ன வார்த்தை இருந்திருக்க. இந்த வார்த்தையில எனக்கு விசுவாசம் இல்லையா, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன்
विश्रम्भणं त्वयि न यद्यपि मेत्तिनापि श्रद्धा यदोक्त वदनार्थ कथा तथापि वाचं त्रिमां सकृदताभ्यसंकृति मयोक्तां सत्यां कुरुष्व तयैव दयैकसिन्धो। हे दयैकसिन्धो, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் உன்னை சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை பொய்யில்லாத பண்ண வேண்டியது உன்னுடைய காரியமாக ஆயிடும். இதை நீ பண்ணணும். நான் தெரிஞ்சு பண்றனோ தெரியாத பண்றனோ, என்னுடைய உன்னை சரணமாக அடைகிறேன்னு சொன்ன வார்த்தையினால நீ எனக்கு என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வார்த்தை. இப்படி அதிமான சுத்தவத்தில் சாதிக்கிறார். இப்போ முதல்ல பார்ப்போம் இந்த வார்த்தையே முதல்ல வேணுமா வேணாமா. அதாவது தீபூர்வகமாக சரண வரண வாகியம் யோஜிதா நபவதி பதசாபி தீபூர்விகான்னு சொல்லிச்சு. புதட்டளவுல சொல்ற வார்த்தை இருந்துருக்கேன், மனத்திலேந்து வராத சொல்ற வார்த்தை, அதை நாம ஏத்துக்கலாமோ கூடாத. அதை ஏற்றுந்து நாம பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் எத்தனையோ சிரமங்கள்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப யாரோ ஒருத்தர் இருக்கா, எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான். அப்ப நண்பர்களா இருக்கச்சு ஒருத்தர்கள் ஏதோ பேசிட்டு இருக்கா, எனக்கு கூட சென்னைக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, ஆகையால ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியலன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு என்ன பிரமாதம், நம்ம மாட்டுக்கு வந்துட்டா போச்சு, நீங்க நம்ம மாட்டுக்கு வந்துருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். இது இவன் கட்டாயம் வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக சொல்ற வார்த்தை இது. உதட்டளவுல சொல்ற வார்த்தை இது. வித்தையே சத்தியமா நினைச்சுட்டு ஒருத்த ஆத்துக்கு வந்து சேர்ந்துட்டான்னாக்க அவன் படுற பாடு அவளுக்கு தான் தெரியும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அத இப்ப அவன் ஆத்துக்கு வந்தன்னா என்னத்துக்கு நீ வந்தேன்னு கேட்போம். இல்ல நீ தானே வர சொன்ன, அதுக்காக நான் வந்தேன்னா அது ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னா அது லிட்டரலா எடுத்துக்கணுமா நான் கேட்போம். ஆகையால பெருமாள் இப்ப இந்த இடத்துல உதட்டளவுல சொல்ற வார்த்தை இது பிரயோஜகமாக ஆகாது ரக்ஷணத்துல. நீ அவாத்துல போய் தங்கறதுக்கு இந்த உதட்டளவு சொல்ற வார்த்தை இது காரணமாக ஆகாது. அப்போ மனத்தளவுல சொன்னாதான் அது காரணமாக ஆகும். பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றா, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்றேன்னு சொல்ற வார்த்தை இது தீபூர்விகா உதட்டளவுல இல்ல. ஆனா இதுக்கு பெருமாள் ரட்சணம் பண்ணுவேரா மாட்டேரா, இதுதான் எங்க கேள்வி. ஏதி தவபவேது தத்பிராணிமி, உனக்கு எனக்கு ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இந்த வார்த்தைக்கே ரட்சணம் பண்ணணும்னு வந்துருக்குனாக்க அப்போ நான் போயிச்சு போயிடுவேன்னு சொல்றேன். இப்போ மனதளவுல சொல்றேன்றத பத்தி எல்லாம் இப்ப ஒண்ணுமே சொல்லல. இந்த உதட்டளவுல சொன்ன வார்த்தைக்கே இவ்வளவு வார்த்தை, உன்னுடைய எண்ணத்தை பத்தி சொல்லி சொல்ற. நீங்க இப்போ யோசனை பண்ணி பாருங்க சில விஷயங்களை. பெருமாளுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் என்பது இல்ல, இந்த வார்த்தையே வேணுமா, இது இல்லாதையே பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணலாமல் அவருக்கு இயல்பாகவே அவரிடத்துல கருணைன்றது இருந்திருக்கு. அந்த கருணையே நம்மள ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு அதுவே காரணமா இருக்குன்னு சொல்லாமல்லையோ, அந்த கருணையினாலேயே நமக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கலாமல்லையோ, இயல்பாக சுவாபாவிகமாக இருக்கிற கருணையினாலேயே மோட்சம் கொடுக்கலாமல்லையோ, இந்த வார்த்தைன்றது என்னத்துக்காக ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். அப்படி சொன்னா பெருமாளுக்கு இருக்கிற இயல்பாக சகஜ காரணத்தினால பெருமாள் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னாக்க அப்போ ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் மோட்சம் கொடுக்கிறேன், இன்னும் எத்தனையோ பேருக்கு மோட்சமே கொடுக்காத இருந்திருக்கார். அவள்லாம் சம்சாரத்திலேயே இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே ஒழுங்கு இருக்கா. அப்போ ஒரு சிலருக்கு மோட்சம் கொடுக்கிறேர், ஒரு சிலருக்கு மோட்சம் கொடுக்கலன்னாக்க வைஷம்ய நைர்கரண்யம் வந்துடும் பெருமாளுக்கு. ஏன்னா அந்த இயல்பாக இருக்கிற கருணை எப்பவுமே இருந்துதான் இருந்துட்டு இருக்கு. அதை பிரயோகம் பண்ணச்சே ஒரு சிலர் விஷயத்துலன்னு சொல்றதுனால
அவர் அப்போ செலக்டிவா பண்றேன்றதுனால வைட்டமின் ஐட்டு வந்துடும், அதுக்காக அதை சொல்ல முடியாது. சரி, அப்ப வேற என்ன பண்றது? என்ன நான் பண்ற சரணாகதி, யாரெல்லாம் சரணாகதி பண்ணிருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் மோட்சம் கொடுக்குது, வீதி பேருக்கு மோட்சம் கொடுக்கல. யாரெல்லாம் பக்தியோகம் பண்ணிருக்காளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குது, வீதி பேருக்கு மோட்சம் கொடுக்கல. இப்ப பெருமாளை அடையிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழி இருக்கு. அந்த ரெண்டு வழியில ஒன்னு பக்தியோகம், ஒன்னு சரணாகதி. நம்மள மாதிரி இருக்கவாளால பக்தியோகத்தை பண்ண முடியாது. ஆகையால நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான், அந்த வழிதான் சரணாகதி. அந்த சரணாகதினால பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுக்குறே, சரணாகதி பண்ணதுனால நமக்கு மோட்சம் கொடுக்குறே. இப்போ பெருமாள் சிற்போபாயமாக இருந்தது, அதாவது சிற்போபாயம் சாத்யோபாயம்னு ரெண்டு உபாயங்கள் பெருமாளை அடைவதற்கு. இதுல சாத்யோபாயம்னாக்க பெருமாளை அடைவதற்காக நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். பெருமாள் அவர் பண்ற காரியம், அவர் தான் நம்மள அடைவிப்பிக்கிறவராகவும் அவர் தான் இருந்துருக்கு. மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் அடைவிப்பிக்கிறவராகவும் அவர் தான் இருந்துருக்கு. ஆகையால இந்த அடைவிப்பிக்கிறது, நம்மள மோட்சத்தை அடையும்படியாக பண்றதுன்றது சித்தோபாயமா இருக்கிற பெருமாளால அவருக்கு இருக்கக்கூடிய சகஜ காரண்யத்தினாலையும் சுவாதந்திரியத்தினாலையும் அதை பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. இது ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரத்துல சித்தோபாய சோதனாதிகாரத்துல விஸ்தாரமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப பெருமாள் தான் நம்மளை அடைவிப்பிக்கிறவராக இருக்காருன்னு சொன்னாக்க, இப்படி ஒட்டுமொத்தமா சொல்லிட்டோம்னாக்க எல்லாருக்கும் தான் நம்மளுடைய ஒரு பாகம் ஒண்ணுமே இல்லை, அவரே பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அப்போ அவருக்கு வைட்டமின் நைட்ரஜன் ஒரு சிலரை தான் அடைவிப்பிக்கிறார், மீதி சில பேரை அடைவிப்பிக்காத பண்ணிடுறேன்னு வைட்டமின் நைட்ரஜன் வரத்துக்கு காரணமா ஆயிடுறது. இல்ல இல்ல, அப்படி இல்ல, நாம பண்ற சரணாகதி யாரெல்லாம் சரணாகதி பண்ணிருக்காளோ அவளைதான் பெருமாள் மோட்சத்தை அடையும்படியாக பண்றேன்னு சொன்னோம்னாக்க, இப்ப எனக்கு இந்த மோட்சம் வர்றதுக்கு காரணம் நான் பண்ண சரணாகத்தின்னு நான் நினைக்கலாம் இல்லையோ? அப்ப நான் பண்ண சரணாகத்தின்னா இந்த சரணாகத்தினாலதான் மோட்சம் வந்ததுன்னு சொன்னா, அப்ப பெருமாள் ஏன்னா மீதி பேருக்குலாம் அது வரல, ஏன்னா மீதி பேர்லாம் சரணாகத்தையே பண்ணல, ஆகையில அவளுக்கெல்லாம் மோட்சம் வரல. இப்ப இங்க பெருமாள் ஈஸ்வரனுடைய சகஜகாரண்யத்தினுடைய ரோல் பாகம் என்ன இருக்கு, நான் பண்ற சரணாகதியினுடைய பாகம் என்ன இருக்கு? அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். இப்ப ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கலாம் இல்லையோ, என்னாலதான் என்னாலதான் என்ன நான் பண்ண காரியத்தினால எனக்கு மோட்சம் கிடைச்சது, மீதி பேர்லாம் அந்த காரியத்தை பண்ணல, அதுக்காக அவள் அதனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லாம இல்லையோ? என்ன வாஸ்தவம் ஒத்துக்கிறாங்க, நாம இந்த சரணாகதியை பண்ணதுனாலதான் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. இந்த சரணாகதியினுடைய ரோல் பாகம் எது வரைக்கும் இருக்குன்றத பார்க்கணும். பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல நாம அவருடைய கட்டளையை மீறி நடந்துருக்கோம், எத்தனையோ தப்பு பண்ணிருக்கோம். இந்த எத்தனையோ தப்பு எல்லாம் பண்ணிருக்கச்சே, இந்த தப்பெல்லாம் பார்க்கிற பெருமாள் பார்க்கிற பார்த்த உடனே கர்மானுபந்தி பலதான ரசஸ்ய பர்த்தகன்னு கோதாஸ்தியில சொல்றாரு சுவாமி தேசிகன். அவா பெருமாள் பெருமாளுடைய சுவாபாவிகமா அவர் என்ன நினைக்கிறாருனாக்க, யார் யார் அவளுடைய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி பலத்தை கொடுக்கறது, சிக்ஷை பண்றது, அதுலதான் பெருமாள் உற்சாகமா இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. அப்படி கணக்கு பெருமாள் கர்மானுபந்தியான பலத்தை கொடுக்கறதுனாக்க அப்ப நிகிரகமும் ஏற்படும். என்ன நம்ம தப்பு காரியம் தான் பண்ணிட்டு இருக்கோம், நிச்சயமா நாம இன்னும் இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னாக்க நாம எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கிறதுனாலதான் இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகையால பெருமாள் நம்மளுடைய பாப்பத்துக்கு உண்டான சிக்ஷையை தான் கொடுத்துருக்கேர், இந்த சம்சாரத்துல வாழும்படியான ஒரு சிக்ஷையை தான் நமக்கு கொடுத்துருக்கேரே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இது நிகிரகம் தான் இருக்கு. இப்ப நான் பண்ற சரணாகதியினால என்ன ஆகும்னா பெருமாளுடைய நிகிரக சங்கல்பம் போகும். இது ஒரு வியாஜம். எத்தனையோ பேர் இருக்கா சபையில, 100 பேர் இருக்கா, 100 பேரும் எல்லாரும் உட்காந்து கேட்டு இருக்க, திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த உபன்யாசத்தை கேட்ட உடனே மெய்மறந்து போய் அத்தனை பேர் உட்காந்துருக்கிட்டே இவர் கிடுகிடுன்னு போறே போய்
அந்த சுவாமியை விழுந்து சேவிச்சு இன்னைக்கு புதுசா நான் தெரிஞ்சின்றேன் உம்மண்டேன்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சின்றேன்னு அவர் சொல்றேன். இப்படி சொல்லச்சே அந்த 100 பேர் இருக்கச்சே அந்த 99 பேருக்கு இல்லாத இந்த ஒத்தரிடத்துல அந்த சுவாமிக்கு ஒரு அனுகிரகம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய நடவடிக்கை இதுதானே. அதே மாதிரிதான் இத்தனை பேர் இல்லாமல் இது வந்து பெருமாளுக்கு சகஜமாக இயல்பாக இருக்கிற கருணை இருந்துட்டு இருக்கு. இத்தனை பேர் நடவடிக்கை சரணாகதி பண்ணதுனால இவர் இது ஒரு வியாஜம். இந்த வியாஜத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கே பெருமாள். அந்த வியாஜத்தை ஏற்படுத்திக்கிறதுனால இப்படி எதிர்பார்க்க பெருமாளுக்கு சுவாபாவிகமாக இயல்பாக இருக்கக்கூடிய கருணையில அவர் நமக்கு மோட்சம் கொடுக்கிறார் என்று சொல்றார். அதாவது நாம பண்ற சரணாகதியினால வரக்கூடிய கிருபோத்தம்பனம் கிருபையினுடைய வெளிப்பாடு பெருமாளுக்கு நம்மள நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்துல இருந்து மாத்தது நிகிரக சங்கல்பத்தை மாத்தறதுக்கு உபயோகம் இருக்கு அவ்வளவுதான். அதே சமயத்துல ஈஸ்வரனுடைய சகஜகாரண்யமும் சுவாதந்திரியமும் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. அவர் தான் சித்தோபாயமாக இருக்குன்றது இது சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்லச்சே இப்படி சரணமாக அடையணும் இதுக்குதான் இதுக்காக தான் சொல்ற வியாஜ சாபேட்சமாக இருக்கு. பெருமாளிரும் சோலை மலையே என்னை என் பெருமாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பெருமாள் நம்ம மனசு முழுக்க இருக்கிறதுக்கு தான் சித்தமா காத்திருக்கு. ஒரே ஒரு வியாஜம் திருமாலிரும் சோலை மலைன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா பெருமாள் ஓடி வந்து என் மனசுள்ள மொத்தம் காணும். அப்ப அந்த வியாஜ சாபேட்சனாக இருந்திருக்க வியாஜத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க எப்படாப்பா ஒரு கைக்கு உப்ப போறான் எப்படாப்பா ஒரு வார்த்தை சொல்ல போறான் அப்பா வரதான்னு எப்ப வரதான்னு வார்த்தையை சொல்ல போறான் என்ன அதை காத்துன்னு இருக்காரு அந்த தேவப்பெருமாள். அது சொன்ன உடனே நமக்கு என்ன ஒண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து விடுறான். சரி அப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்க்கணும். இப்படி உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்ற வார்த்தை இது மனப்பூர்வகமா வரலையே இது மேலே இருந்த வாரியா வர வார்த்தையாச்ச இதுக்கு பெருமாள் இறங்குவேரா என்பதுதான் வார்த்தை. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இந்த சரணாகதியில பூர்ண சரணாகதின்றது ஒண்ணு. பூர்ண சரணாகதின்னு சொல்லச்சு இந்த சரணாகதியை பத்தி மொத்தமா நல்லா தெரிஞ்சுண்டு ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்த்தனம் அப்புறமா மகாவிசுவாசம் பெருமாள் எப்பவும் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லி மகாவிசுவாசம் அதுக்கப்புறமா கோத்ருத்துவ வரணும் நீயே எனக்கு ரட்சகனாக இருந்து என்னை அனுகிரகிக்கணும்னு சொல்லி கோத்ருத்துவ வரணும் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஆக்கிஞ்சன்யம் ஆர்ப்பண்யம்னு சொல்றது அதாவது கிருபாஜனக கிருபண விருத்தி பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல கிருபை ஏற்படும்படியாக நாம செய்யக்கூடிய சில செயல்கள் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகத்திற்கும் இதெல்லாம் சொல்லி சொல்றது. இப்படி சரணாகதியை பத்தி சம்பூர்ணமா தெரிஞ்சுண்டு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணாதான் பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுவேரா இல்ல சரணாகதியை பத்தி ஒண்ணு தெரியாது தெரியாட்டா கூட அந்த சரணாகதி அதாவது இந்த 5 அங்கங்களையும் சொல்லக்கூடியதான சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை புத்தி தெரிஞ்சுட்டு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் அதை ஏற்றுண்டு பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுவேரா என்பதுதான் இங்க கேள்வி. இப்ப என்ன சொல்றேன்னா நான் சொன்ன சரண வரண வாக்கு இருக்கேன் சரண உன்னையே நான் புகழாக அடைகிறேன்னு சொன்ன வார்த்தை இருந்துட்டு இருக்கேன் இது நான் தெய் பூர்வீகா இது புத்தி பூர்வகமாக நான் சொல்லல புதர் கடவுள சொன்ன வார்த்தை சொல்ற இது கூட பெருமாள் இறங்கி நம்மள அனுகிரகம் பண்ணுவேரா அப்படி அனுகிரகம் பண்ணேன்னாக்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லி சொல்றேன். இதுல ரெண்டு விதமான கருத்துக்கள். ஒரு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லச்சு ஒரு சாரார் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னாக்க பெருமாளுடைய சகஜ காருண்யம் தான்
நம்மளுடைய ரட்சணத்துக்கு காரணமே தவிர நாம சொல்ற சரணாகதி எல்லாம் அதுக்கு காரணமே இல்லை, சரணாகதி எல்லாம் ஒரு வழியே இல்லை. இது பெருமாளுக்கு நாமெல்லாம் அடிமைகள் என்கிற ஒரு ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னா போறோம். அவனை வந்து அவர் தேடிட்டு இருக்கேன், யாருக்கெல்லாம் அருள் புரியலாம், யாருக்கெல்லாம் அருள் புரியலாம்னு சொல்லி, யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலாம் அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். அப்படி தேடிட்டு இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நீ தெரிஞ்சோ தெரியாதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போதும், அவன் நமக்கு அனுகிரகம் பண்றான்னு சொல்லி சொல்ற. இதனால இந்த பெருமாளுடைய நிர்ஹேத்துக்கு கிருபை, அந்த கிருபைக்கு காரணம் எதுவும் கிடையாது, அவருக்கு இருக்கக்கூடிய சுவாபாவிகமான கிருபை தான் நம்மள மோட்சம் கொடுக்கறது, வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னு சில பேருடைய அபிப்பிராயம். ஆனா சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுடைய கிருபை நிர்ஹேத்துக்குமான கிருபை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது நாம பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை, இருந்தாலும் வியாஜ சாபேட்சமாக இருந்திருக்கு. ஒரு வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய நிர்ஹேத்துக்குமான கிருபை இருந்திருக்கு, அந்த கிருபை நம்மள நல்லபடியாக கரை சேர்க்கும்படியாக பண்றதுன்றதுதான் சுவாமியினுடைய சித்தாந்தம். அதுக்கு திருஷ்டாந்தம் தான் திருமால் இருந்தாலே மலையே என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுவதற்காக அவர் எப்பவுமே காத்துருக்கு. ஒரே ஒரு வியாஜம் திருமால் இருந்தாலும் மலையன்னு சொல்றது ஒண்ணுதான் வியாஜம், அந்த வியாஜ சாபேட்சமாக இருந்திருக்குன்ற அர்த்தத்தை சொல்லி சொல்ற. இப்படி நாம இந்த இடத்துல பார்த்துட்டு இந்த சரணாகதி பண்றேன்னு சொல்ற வார்த்தை உதட்டளவுல சொல்ற வார்த்தைக்கு பலன் உண்டா கிடையாது. இத ஒரு வியாஜமா எடுத்துட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேரா மாட்டாரா? இப்ப அந்த சரணாகதிய வந்து கிரமமா எழுத்துண்டு அந்த அடைக்கலமாக ஏசுண்டு நம்மள ரட்சணம் பண்றேன்றது வாஸ்தவம். இதுக்கு என்ன பண்ணுவார், ஒரு லௌகிகமான திருஷ்டாந்தத்தை சொல்ற சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாலத்துல. என்ன திருஷ்டாந்தம்னா, ஒரு சின்ன பையன் போய், இப்பதான் உபநயனம் ஆயிருக்கு, உபநயனம் ஆன உடனே 7 வயசுல கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் ஆயிருக்கு. அந்த பையனை போய் பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லி சொன்னாக்க, 4 ஆத்துக்கு போனேன்னா, 1 ஆத்துக்கு போனேன்னா அவள்லாம் உனக்கு சாதம் போடுவா, நீ அதை வச்சுட்டு நீ பாட்டுக்கு அதை சாப்பிட்டு நீ அத்தியனம் பண்ணலாம்னு சொல்லிடுவ. இந்த பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்றதுன்றது இருக்க, இது நமக்கு ஸ்வரூபம், அத்தியனம் பண்ற பிரம்மச்சாரிக்கு ஸ்வரூபம். இந்த சின்ன பையனுக்கு பௌதிபிக்ஷாந்தேகின்னாக்க பவதின்ற சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியாது, பிக்ஷான்ற பிக்ஷாந்த சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியாது, தேகின்ற சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியாது. பவதின்றது ஸ்ரீலிங்கம், உள்ள இருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து சொல்றது பவதின்னு சொல்லிட்டு, பிக்ஷான் தேகி எனக்கு நீ பிக்ஷையே கொடுக்கணும், எனக்கு பசியா இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ கொடுக்கணும் என்ன சொல்றது. இது நம்மளுடைய ஸ்வரூபம். ஒரு சமயத்துல ஏதோ சுவாமியை பத்தி நான் காலேஜ் வாசிக்கிட்டு எங்க போறது, ஏதோ எந்த இடத்துல தங்குறது என்னன்றத பத்தி ஏதோ யோசனை பண்ணிட்டு ஏதோ பேசிட்டோம். அப்ப பேசிட்டு இருக்கச்சு சுவாமி ஒரு விஷயம் சாச்சு, அவர் ஐயா சுவாமி எழுந்துள்ள இருக்கச்சு சுவாமி ஒரு விஷயம் சாச்சு, அவர் காலத்துல மைசூர்ல பரகால மட்டத்துல நிறைய பேர், அதாவது அத்தியனம் பண்றவாள்னு தான் இல்லையா, காலேஜ் வாசிக்கிறவாள்லாம் கூட அங்க தங்கி அங்க இது பண்ணுவாளாம். பரகால மட்டத்துல 2 ஹைகிரீவம், சின்ன ஹைகிரீவம் சொன்னது, வெளியில ஒரு ஹைகிரீவம் சொன்னது இருக்கு. இவாளுக்காக காத்தால சீக்கிரமாகவே அபிகமனம் பண்ணி எல்லாருக்கும் அந்த காலேஜ் வாசிக்கிறவா, இப்படி வாசிக்கிறவா, பாடசாலையில வாசிக்கிறவா, இந்த பசங்களுக்கு எல்லாம் அபிகமனம் கொடுத்துருவா, பெருமாள் திருவாராசனம் நாழியானா கூட அதை பத்தி பரவாயில்ல. அங்க அந்த காலத்துல மைசூர்ல என்ன பண்ணுவா, இந்த காலேஜ் வாசிக்கிற பசங்கள்லாம் கூட சாயங்கால வேள பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு போவாளாம், சொல்லி யாரும் பெரிய ஆட்சியாளா இருக்கிறவாளத்துக்கு போனாலும்னா அவ சாதம் போடுவா, அந்த சாத்த வச்சுட்டு அவன் சாப்பிட்டு காலேஜ் வாசிக்கிறதுன்றதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சாச்சே. இப்ப பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லச்சே
இந்த பவதின்ற சப்தத்துக்கோ பிக்ஷாந்த சப்தத்துக்கோ தேகின்ற சப்தத்துக்கோ அர்த்தம் தெரியாமலே பௌதி பிக்ஷாந்த தேகின்னு சொன்னாக்கா எப்படி பலன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஒன்னிடத்துல நான் சரணமாக அடைகிறேன்ற வார்த்தை மனப்பூர்வமா சொல்றையோ உதட்டளவுல சொல்றையோ எப்படி சொன்னாலும் சரி அதுல எப்படி சொன்னாலும் அப்போ பெருமாள் அதை ஏத்துக்கிறேன் அர்த்தம். இதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கிற வார்த்தை அந்த ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கிற வார்த்தை பூர்ண பிரபத்தி கர்ப்பமாக இருந்ததுன்னாக்கா அதுவே போறோம். இந்த பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிச்சு பிக்ஷையே கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதுன்றது இருக்க இதுல பூர்ணமா நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துற வாக்கியமாக இதுல இருந்திருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியால் சொல்லி கொடுக்கிற வார்த்தை இது முக்கிய நிகழ்ச்சியில் இருக்கின்றது அவ வார்த்தை அந்த வார்த்தைகள் கணக்கு பூர்ண பிரபத்தி கர்ப்பமான வார்த்தைய நாம சொன்னோம்னாக்க இது அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்றோமா மனசளவுல சொல்றோமா உதட்டளவுல சொல்றோமா என்பதை பத்தி விசாரம் இல்லை. பெருமாள் என்ன பண்ணுவேருனாக்க அவருக்கு அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் தெரியும். அவர் ஒன்ன அடைக்கலமாக ஏற்றுக்கொள்வார் என்பது சொல்வது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சாதிமான சொன்ன பாசுரத்தை சொல்லி சார்வபௌமனை சரணம் புகும் முங்கரான சாமந்த குமாரர்களை போலே ஒரு பெரிய சிற்றரசன் அதான் பெரிய ராஜா இருந்திருக்கான். சிற்றரசன் இருந்திருக்கான். சிற்றரசன் வந்து கப்பம் கட்டாத போயிடுறான். ராஜா வந்து பெரிய ராஜா சம்ராட்டா இருந்திருக்கிற ராஜா சிற்றரசன்னால போர் புரிந்து இது பண்றான். அப்போ அந்தப்புறத்துல ராஜாவனுடைய சிற்றரசனுடைய குழந்தை இருந்திருக்கு. சாதிமார்கள் இதை வளர்த்த சாதிமார்கள்லாம் இருந்திருக்கா. அங்கேருந்து வரான் அந்த பெரிய ராஜாவா இருக்கவும் வரான். இந்த குழந்தையினுடைய அப்பா போர்ல போயிட்டானோ இல்ல ஓடி போயிட்டானோ எங்க போயிட்டானோ தெரியாது. அந்த சிற்றரசன்லாம் இருந்திருக்கும். இந்த குழந்தைய பார்த்து அங்க இவளை வளர்க்கிற இந்த ராஜகுமாரனை வளர்க்கிற சாதிமார்கள் சொல்ற அவர் சில வார்த்தைகளை சொல்றா. எனக்கு நீங்க தான் இனிமே புகழாக இருக்கணும். நீங்க தான் என்ன ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சம்ராட்டா இருந்திருக்கிற ராஜாவை பார்த்து என்ன எங்க அப்பா ஏதானா தப்பு பண்ணிட்டேன்னா கூட அதை மன்னிச்சு என்ன நீங்க தான் ரட்சணம் பண்ணணும்னு சொல்லு என்ன குழந்தைய பார்த்து சொன்னாக்க அந்த குழந்தை அதே வார்த்தையே அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்றதோ தெரியாது சொல்றது அர்த்தமே தெரியாது சொன்னா கூட இந்த குழந்தை சொன்ன வார்த்தையில இருக்கக்கூடிய பூர்ணமான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த ராஜா அனுகிரகம் பண்றான். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றேன் என்று சொல்ற. நான் சொல்ற வார்த்தை தீபூர்வகமாக இல்லாத இருந்தாலும் இல்லாத போனாலும் கூட நான் சொன்னேன்றத வச்சுண்டு மையமும் பவேசு தபிராணிமி இப்படி நீ என்னிடத்துல கணக்கு நாசனுடைய தயைக்கு பாத்திரமானவன்னு ஒரு எண்ணத்தோட கூட அனுகிரகம் பண்ணேர்னாக்க தபா பிராணிமி இதனால நான் பிராணனும் உடையவனாக ஆவேன்னு சொல்ற அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு கருணைய சொல்லி சொல்ற. இது ஆழ்வார்கள்லாம் அருளி செய்த மாதிரி இருந்திருக்கு. ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரம் நம்மாழ்வார் உரைப்பிலாத பரம்பரனே பொய்யிலாத பரந்துடரே இறைத்து நல்ல மென்மக்களே யானுமே தீனேன். நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணேன். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணச்சே எதனா எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணனா இல்ல. நீ பரஞ்சோதிஷாக இருந்திருக்க என்னோட சேர்ந்தா கூட உனக்கு எவ்விதமான தோஷமும் வராதவனாக நீ இருந்திருக்க. அப்படி இருந்திருக்கிற உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணேன்னா நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம் தெரிஞ்சலன்னு நான் ஸ்தோத்திரம் பண்ணல. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா சதாபஷந்தி சூரியகான்னு நித்திய சூரியன்லாம் உன்னை எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்றது தெரிஞ்சின்றேன். சரி நாமளும் தான் ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போமே நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அவ்வளவுதானே தவிர வேறவங்க நான் தெரிஞ்சுட்டெல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணலைன்னு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல சாப்பி நான் சாப்பி என்ன தீபூர்வீக்கா நான் புத்திஜியோட கூட நான் பண்ணலன்னு இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். திருவிருத்தத்துல
இது இன்னும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கும். அந்த திருவருத்தத்துல சொல்ற பாத்திரத்துல வரச்சே மெய்ப்படிமே நீயும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகுமையினால் எப்படியூராமிலைக்க பொருட்டாமிலைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடியேன் மற்ற யாதென்பனே. உன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்ண எப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்றேன்னா வேதாத்தியனை பண்ணி நல்ல அனுஷ்டானத்தோட இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. அவ ஸ்தோத்திரம் பண்றத பார்த்து எனக்கும் ஸ்தோத்திரம் அதிநீக்கனாக இருந்துட்டு இருக்கிற எனக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எண்ணம் தோன்றது. ஆகையால நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணாக்க உனக்கு பலன் வருமா வராதா என்று கேட்கிறார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ரொம்ப அழகான திருஷ்டாந்தம். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் அது தெரியாது, ஆனா என்ன மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன கிராமத்துல இருந்தவாளுக்கு அது தெரியும். அந்த காலத்துல நித்தியம் கார்த்தால மாடை ஓட்டிட்டு போவான், அதாவது மேய்க்கிறதுக்கும் எல்லா ரத்துலயும் மாடு இருக்கும். அந்த மாடு மாடு எல்லாம் என்ன பண்ணுவான்னா மாடு மேய்க்கிறதுக்காக ஐக்கண்டு ஓட்டிட்டு போயிடுவான். அது மாடு மேய்க்கிறவனு ஒருத்தன் இருப்பான் ஊர்ல, அவ கத்தல நம்ம மாடு பால் கறந்தாய் போச்சுனாக்க அந்த மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கு ஒரு அனுப்பிப்போம். இது எல்லா மாடும் போய் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் வரும், சாயங்காலம் வந்த பிற்பாடு அது ஆத்துல கட்டி போட்டு பால் கறந்துக்கிறது இதெல்லாம் பண்றது வழக்கம். இப்போ நல்ல ஒரு கண்ணெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்கிற ஒரு மாடு இருக்கு. எத்தனையோ ஒரு 50 மாடு இருக்குன்னா அதுல ஒரு மாடு குருட்டு மாடா கூட இருக்கலாம். இந்த குருடா இருக்கிற மாடு இருந்துட்டு இருக்க இந்த மாட்டை இந்த 50 மாட்டோட கூட சேர்த்து அனுப்பிச்சு வச்சோமானாக்க இந்த 50 மாடு எங்க மேயிடுதோ அங்க அது அப்படியே இது போறதுனால இதுவும் மேய்ஞ்சிட்டு வந்துடும். இதுவும் இதனுடைய ஆகாரமும் அதுக்கு பூர்ணமா கிடைச்சிடும். இப்ப அந்த குருடுன்றதுனால ஒரு கட்டமும் தெரியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற எப்படி ஊர் ஆம் இலைக்க ஊர் ஆம் ஊர் மேய்கிறதாக இருந்திருக்கிற ஆமாக்க மாடு ஆம் இலைக்க ஊரை தேடி செல்லுகிறதாக ஊர் மேய்வதற்கு இந்த ஆவோட கூட சாதாரணமா இருக்கக்கூட நம்மா இருக்கிற ஆவோட கூட குருட்டு ஆம் இலைக்கும் என்னும் குருடா இருக்கிற ஒரு ஆ அது எப்படி நிலைக்கும்னா எப்படி சேருமோ, அதாவது நல்ல இதுவா ஸ்தித்தியோட இருந்துருக்கிற மாடுகளோட ஒரே ஒரு குருடு மாடு மாடு இருந்ததுனாக்கா அதுவும் சேர்ந்து எப்படி வயர் ரொம்பி அது திரும்பி வருமோ அதே மாதிரின்னு தாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றத பத்தி சொல்ற. வைதிகாலாக இருந்து அனுஷ்டானம் பண்றவாளா இருந்துட்டு அவா ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பிரகாரம் இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாத இருந்துட்டு இருக்கிறவன் நான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பல சித்தி ஏற்பட்டுடும். இந்த இந்த கும்பலோடு சேர்ந்துருக்குன்னா அந்த குருட்டு மாட்டுக்கும் பல சித்தி என்ன, அதுக்கு பொல்லு கிடைக்கிறது மேயறது தானே அது கிடைச்சிடுறது. அந்த மாதிரிதான் நான் சொல்ற வார்த்தை இந்த சரணாகதி பூர்ண பிரபத்தி கர்ப்பமாக அதாவது அந்த பிரபத்திய மொத்தம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வார்த்தை அது மனசாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சொன்னாலும் கூட சொன்னாலும் சொல்லாட்டா கூட என் விஷயத்துல நீ அனுகிரகம் பண்றேன்றது இருக்க இது அற்புதமான விஷயம். இதனாலதான் எனக்கு ஒரு பிராணனமே வருது உயிர்ப்பிக்கிறதே ஏற்படுறதுன்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஆழ்வான் அத்தியாச்சரியமான வேதாந்த அர்த்தத்தை நமக்கு எல்லாருக்கும் அறிவிக்கிற பேர்பட்ட ஆழ்வான் திருவடிகளிலும் சுவாமி தேசிகன் திருவடிகளிலும் அந்த செயல் இவர்களை முன்னிட்டு கொண்டு தேவபெருமான் திருவடிகளில் நாமளும் சரணாகதி பண்ணி சுய வழி ஏற்படுத்தி சொல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.